ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டூல்ஸ் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையானது அப்புறம் எல்லாமே இருக்குங்க இங்க. இங்க பாத்தீங்கன்னா செயின்ஸ்லாம் இருக்கு. டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் செயின்ஸ் இருக்கு. இது குறிப்பிடிக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி செயின்லாம் வந்து அவைலபிள் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சம்பவம் பண்ற கத்தி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ற கத்தி எல்லாம் கிடையாது. அது ஆர்டர் இருக்கிறது இந்த மாதிரி கத்தி, ஆர்டர் இருக்கிற கத்தி, அப்புறம் வந்து கிளர் இருக்கிறது, மிஷினுக்கு தேவையான பெல்ட்டு, வி பெல்ட்டு, ஃபிளாட் பெல்ட்டு, இந்த மாதிரி பெல்ட்லாம் வச்சுருக்காங்க, செயின் வச்சுருக்காங்க. இதில் வந்து வெயிட்டு தொங்க வரக்கூடிய வெயிட்டு இதெல்லாம். ஸோ இங்கே லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கியரு, பேரிங்கு, அப்புறம் மிஷினுக்கு தேவையான எல்லா பார்ட்ஸும் வந்து இங்கே கிடைக்குதுங்க. பெல்ட் செக்ஷனு இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெல்ட், எல்லா பெல்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக பெல்ட்டுக்குன்னு தனியாக இருக்குது. எல்லா மிஷினுக்கும் தேவையான பெல்ட்டு ஃபுல்லாக இங்கே கிடைக்கும். அதேமாதிரி மிஷினுக்கு தேவையான வீல்லாம் இருக்குது. அதேமாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கியர்ஸ் தாங்க, எல்லாமே கியர்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செயின் இருக்குது, உங்களுக்கு செயின் எல்லாமே இருக்குங்க. ஃபுல்லாக பெரிய பெரிய செயினுங்க, எவ்வளோ வெயிட்டும் பாருங்க, ஃபுல்லாக பெரிய பெரிய செயினு பாருங்க, எவ்வளோ பெரிய பெல்ட்டு, பெரிய பெல்ட்டு. அப்புறம் எல்லா டைப்ஸ் ஆஃப் கியர்ஸ்லாம் இருக்குங்க. ஸ்பர் கியரு, ஹெலிக்கல் கியரு, அப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் கியர் இருக்குது. அங்கிட்டுனா வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல்ட் மாற்ற கன்வேயர் எல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஹெவி லோடு மிஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேர். இதெல்லாம் எல்லா வண்டிக்கு தேவையான பெட்ரோல் டேங்கு ஃபுல்லாக இங்கே இருக்குங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் மாதிரி போயிட்டே இருக்குது. ஃபுல்லாக இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் தாங்க. வண்டிக்கு தேவையான ஸ்பேரு, பெல்ட்டு, டூ வீலருக்கு எல்லாமே இருக்குங்க. இங்கே பாருங்கம்மே, உங்கள் வண்டி வந்து லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு, எனக்கு அசிங்கமாக இருக்குது நினச்சிங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி செகண்ட்ஸில் எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், செகண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் வச்சுருக்காங்க தனித்தனியாக. மொத்தம் அந்த வண்டி இங்கே இருக்கிற டூல்ஸை வந்து நீங்கள் வாங்கி ஒரு வண்டியை பில்டு பண்ணிடலாம். அவ்வளோ டூல்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஸ்பேரில் பார்த்து பாருங்கள், இது எல்லாமே இருக்குங்க. ஸோ நீங்கள் வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைலன்சரும் இருக்குது, பரவாயில்லைங்க. ஹோண்டா சைலன்சரு எல்லாமே இருக்குது. ஃபோர்க்கில் எல்லாமே இருக்கான், ஃபோர்க்கில் இருக்கானா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கில் வச்சுருக்காரு. எல்லா வண்டிக்கும் தேவையான ஃபோர்க்கு, டயர்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ராயல் என்ஃபீல்டோட ஃபோர் சைலன்சருங்க பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வண்டிக்கு தேவையான எல்லா தூமு, ஹெட்டு, அப்புறம் சைடு, இது எல்லாமே இருக்குங்க. இந்த ஃபேஸரோட ஃப்ரெண்ட் இருக்குது. இந்த மாதிரிலாம் ஆல்ட்ரேஷனுக்கு வந்து நிறையா யூஸ் ஆகும். பழைய வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிரித்து மேஞ்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி மாதிரி உங்கள் வண்டிக்கு என்ன தேவையோ இதை வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ எல்லாமே செகண்ட்ஸ் தான், ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும் ப்ரைஸ்லாம். ஸோ சைலன்சரு, ஃபோர்க்கு, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சேசிஸு, அலாய் வீல்லாம் இருக்குது இல்லை. ஸோ எல்லாமே இருக்குங்க. ஸோ இது மாதிரி கடல் மாதிரிங்க, பார்த்துக்கோங்க. காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வண்டிக்கு தேவையான எல்லாமே கிடைக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட் எல்லாமே தான் இருக்குது. அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து இந்த ஃபுட் ஸ்டெப்புக்கு வந்து எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி லப்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வண்டிக்கும் வந்து ஃபுட் ஸ்டெப்பு, லப்பரு, அப்புறம் எல்லாமே இருக்குங்க. வண்டிக்கு தேவையான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் வச்சுருக்காங்க. இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வண்டிக்கு தேவையான டிஜிட்டல் சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வண்டிக்கு தேவையான இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு பேர் 70 ரூபா, ஜோடி 70 ரூபா. ஓகே ஓகே. இண்டிகேட்டர்லாம் 30 ரூபாங்க. இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான பிரைஸ், 30 ரூபா. எல்லா இண்டிகேட்டரும் 30 ரூபா தாங்க. காய்ஸ் இந்த இடத்துல வந்து எல்லாம் டூல்ஸும் கிடைக்குங்க. இது பாருங்க, ஏணிப்படியிலேருந்து எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஜிம்முக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குங்க. ஜிம்முக்கு தேவையான பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா டம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கட்டை இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ எல்லாமே பார்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சிம்மக்கல்லேருந்து அப்படியே ரைட்டு ரோடை கிராஸ் பண்ணாலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது. இந்த கோயில் ஒன்று வரும். அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பைக்கு, காரு, பெரிய பெரிய ஹெவி மிஷின்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேர் கிடைக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு. உங்களுக்கு உள்ளே வந்து புதுசு இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஸோ செகண்ட்ஸ் இருக்குது, புதுசு இருக்குங்க. ஸோ அவ்வளோ ஸ்பேர் வந்து உள்ளே இருக்குது. உள்ளே போயிட்டே இருந்தோம்னா கடல் மாதிரி உள்ளே போயிட்டே இருந்துச்சுங்க. ஸோ பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை உள்ளே வந்து நம்ம உங்கள் வண்டிக்கு தேவையான எல்லா ஸ்பேர் வந்து உள்ளே கிடைக்கும். ஸோ மறக்காமல் வந்து உள்ளே வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வண்டி வந்து எல்லாமே வந்து ஆல்ட்ரேஷனு எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மக்கல் இருக்கக்கூடிய இடம்.